மத்திய அரசு நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி அனைத்து மாணவர் சங்கத்தினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். அது நர அண்ணு நர இல்ல இன்னார் சைன் பண்ண இல்ல இன்னார் சைன் பண்ண என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் அவர்கள் திருச்சியில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், திமுக மாணவர் அணி, காங்கிரஸ் மாணவர் அணி, மதிமுக மாணவர் அணி, எஸ்எஃப்ஐ, ஆர்எஸ்எஃப்ஐ, எஸ்எம்ஐ, எஸ்ஐஓ உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து சிந்தாமணி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், தமிழக ஆளுநர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் தினேஷ்குமார், தமிழ்நாடு ஆளுநர் நீட் தேர்வு மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு வழங்க வேண்டும், இல்லையெனில் ஆளுநர் பதவி விலக வேண்டும். மத்திய அரசு நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கவில்லை என்றால் விவசாயிகள் போராட்டம் போல மாணவர்கள் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். முழுவதும் பாசிச மோடி அரசுக்கு எதிராக பல்வேறு சமூகத்தினரும் விவசாயிகளும் இளைஞர்களும் மாணவர்களும் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயத்தை தான், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், இது ஜனநாயக நாடு, எங்களுக்கான உரிமை இங்கு உள்ளது என்பதுதான். அதன்படி மாணவர்களுக்கான உரிமையாக இன்று பார்க்கப்படுவது நீட் என்ற தேர்வு. இந்த நீட் தேர்வு பல்வேறு மாணவர்களின் உயிரை வாங்கக்கூடிய ஒரு கொடிய அரக்கனாக இன்று நம் தேசத்தில் இருக்கின்றது. இதனை விலக்க வேண்டும், ஆளுநர் பதவி விலக வேண்டும். தமிழக அரசு சட்டமன்றத்திலே ஏற்றிய அந்த கனவை இந்த மத்திய அரசும் கொண்டு வர வேண்டும் என்பதை ஒட்டி இன்று அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தமிழகம் முழுவதும் மண்டல வாரியாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். அதனை ஒட்டி திருச்சி மாவட்டத்திலும் காவல்துறை அனுமதி மறுத்ததை ஒட்டி நாங்கள் மாணவர்களுக்காக களத்தில் நிற்போம் என்று இன்று ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இதிலும் மண்டல வாரியாக நடைபெற்று வருகிறது. திருச்சி, புதுக்கோட்டை பல்வேறு மாவட்டங்கள் இதில் பங்கேற்கின்றார்கள். அனைத்து தோழர்களும் மாணவர்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த மாணவர்கள் இயக்கங்களும் இதில் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த போராட்டம் ஒரு துவக்கம்தான். இதில் மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் நாம் இன்று விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு பார்த்திருக்கிறது. இதுபோல ஒரு மாபெரும் மாணவர் போராட்டத்தை விரைவில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் நடத்தும் என்று நாங்கள் முன்வைக்கின்றோம். ஜிஆர் தினேஷ்குமார், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் மாநில துணை செயலாளர்.